வணக்கம் வெல்கம் டு ஹவுஸ் ஆட்டக்கஸ் இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நார் பண்ணால் ஒரு இன்டீரியர் டிசைனர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஷோகேஸ் ஆகிருந்தது நம்ம ஒரு டிவி யூனிட்டாட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா நாலு ட்ர சென்டரில் உங்களுக்கு சென்சார் யூஸ் பண்ணுற மாரி புஷ் டைப்பில் கிளாஸ் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டிவி யூனிட்டோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்கை வைக்கிறீங்கன்னு ஸ்பேஸ் விட்டு ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எந்த மாதிரியான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளைவுட்டு வித் மைக்கா ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த இதில் சென்டரில் ஒரு பில்லர் வந்ததினால அதை நம்ம ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி டிக்குட் ஃபினிஷிங்லேயே ரொம்பவும் பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அதனோட இதை அப்புறமா ஒரு பூஜரம் இதை நம்ம வந்து டோர்லேயே நம்ம சிஎன்சி போட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது உள்ள லைட் செட்டிங்லாம் பண்ணி ரொம்பவும் அழகாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறமா இது ஒரு டைனிங் ஹால் இந்த டைனிங் ஹாலில் வந்து ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் இடையில நம்ம ஒரு பில்லர் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் நம்ம இந்த இவ்வளோ வெட்டி கூட்டும் ஒயிட்டும் மிக்ஸிங்கில் நம்ம ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு குரோக்கரி யூனிட் இதில் வந்து நம்ம அந்த கப்பு பிளேட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வைக்கிற பண்ணி இந்த யூனிட்டை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது ஹாலில் பார்க்கும்போதும் ரொம்பவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் அப்புறமா இது வந்து ஒரு கிரே கலர் டீ குட்டு ஒரு கிச்சன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே ஸ்லாப்ட் டைப் கிச்சன் தான் இது வந்து ஒரு விக்கர் பாஸ்கெட் ஒன்று போட்டுட்ருக்கோம் இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்தமாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் மேலே ஒரு ஓவன் யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் கிச்சனில் வரவேட் நிறைய திங்ஸ் எவ்வளோத்தையுமே ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணிக்கட்டி ஒரு பெரிய யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே நம்ம ப்ரொஃபைல் கேண்டில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவும் அழகாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறக்காண்டி ஒரு ட்ரை மாதிரி இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் தேவைக்கு நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு டேண்டம் பாக்ஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேஸ்கெட் போட்டிருக்கோம் ஒன்று கட்லரி இன்னொன்று பிளேட்டு இது ஃபுல்லாகவே எப்கோ ப்ராண்டில் தான் நம்ம போட்டிருக்கோம் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறக்காண்டி ஒரு வால்யூ பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டீ குட்டுக்கு ஃபினிஷிங்க்கும் அந்த ப்ரொஃபைல் ஏண்டிலும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் அப்புறமா இது வந்து ஒரு பெட்ரூம் கபோர்டு இதுவுமே ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் பிளேவிட்டில் போட்டு மைக்கா ஃபினிஷிங்லாம் பண்ணி இது ஃபுல்லாகவே நம்ம மிஷினில் பண்ணுறதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சென்டரில் பார்டர் பண்ணி அந்த லாஃப்டில் இருக்கக்கூடிய கலருக்கு மேட்ச் ஆகிட்டே நான் உங்களுக்கு சென்டரில் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க் யூ